தமிழக மீனவர்கள் பிரச்சனை தொடர்கதையாகி கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் ஆக்கப்பூர்வமான முறையிலே இலங்கை அரசோடு பேசி மீனவர்கள் பிரச்சனையை தீர்க்க வழிவகை செய்யவில்லை என்ற அச்சத்தோடு கவலையோடு மீன்பிடி தடை காலம் முடிந்தவுடன் 15ஆம் தேதிக்கு பிறகு மீன்பிடிக்க செல்லக்கூடிய ஒரு கட்டாயத்திலே மீனவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக 15ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது இனிமேல் அவர்களுக்கு இலங்கை கடற்படையிலிருந்து எந்த விதமான அச்சுறுத்தலோ தொந்தரவுகளோ இல்லாத வகையிலே உறுதிப்படுத்தி கொள்ளும் வகையிலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து மத்திய அரசு ஆக்கப்பூர்வமான முறையிலே மீனவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும். ஏற்கனவே நம்முடைய மீனவர்களுடைய 160க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கையுடைய கடற்படையால் பிடிக்கப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பல படகுகள் சேதமடைந்திருக்கிறது. இந்த நிலையிலே உடனடியாக நம்முடைய படகுகளை இலங்கை அரசு ஒப்படைக்க வேண்டும் என்ற கண்டிப்பை இலங்கை அரசிடம் நம்முடைய இந்திய அரசு கூற வேண்டும். நம்முடைய மீனவர்களுக்கு அவருடைய படகுகளை பெற்றுத்தர வேண்டும். இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒத்த கருத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம் என்று பல நேரங்களிலே நடத்தியிருக்கிறோம். இருப்பினும் மாநில அரசு மீனவர்களுக்காக கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அழுத்தத்தை முறையாக மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும். மத்திய அரசை பொறுத்தவரையில் மீனவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நிலையிலே உறுதியாக இலங்கை அரசோடு கண்டிப்போடு பேசி நம்முடைய தரப்பிலே மீனவர் தரப்பிலே இருக்கின்ற நியாயத்தை எடுத்து கூறி அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதியோடு காப்பாற்ற வேண்டும். அத்தகைய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மத்திய அரசு குறிப்பாக வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சகம் எடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். செயல்திட்டத்தை நாங்கள் செயல்பட்டு காப்போக்க சாதாரண